ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் லாங்காகவும் திக்காகவும் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஒரு ஏர் ஆயில் வந்து ரெடி பண்ணி அது எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட்டாக வரும். இப்போது இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போல் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 6 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் ஐபிஸ்கஸ் லீஃப், அதாவது செம்பருத்தி இலைகள் பார்த்தீங்கன்னா அதே போல் 5-6 வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதாவது 500 ml. நெக்ஸ்ட்டு இதோட கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 3 இலைகளையும் நல்லா வந்து கையாலேயே பிச்சிக்கணும், அதாவது வெத்தலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி இலைகள், இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா பிச்சுக்கோங்க துண்டு துண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml ஊற்றிக்கோங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த 3 லீவ்ஸ், அதாவது வெத்தலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலைகள் எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுட்டு சொட சொடப்பா அடங்குற வரைக்கும், அதாவது இதை போட்ட உடனே பபுள்ஸ் வரும்ல அது நல்லா அடங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில், அதாவது சொட சொடப்பு நல்லா அடங்கி வரும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இதோ இந்த கலரில் வரும். அந்த டைமில் நீங்கள் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 50 ml, அதை வந்து இதில் வந்து ஊற்றிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். இதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் கூல் ஆகணும், அதாவது ஒரு 4 hours 5 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். 4 hoursக்கு அப்புறமா இப்போ இது போல் ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா துணியில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்கள் தலையில் டெய்லி கூட நீங்கள் வந்து ஏர் ஆயிலுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து இதோட ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம், இல்லைனா நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் வந்து சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதை வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோட அதுவும் சேரும்போது நல்ல உங்களுக்கு ரெமெடியாக இருக்கும். அதே மாதிரி எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.